வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 25/3/2022 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். ஒரு குழந்தையின் உற்பத்தியானது பெற்றோர்களுடைய உடல், உயிர், அறிவு இவற்றின் தரத்திற்கு ஏற்றவாறு தான் அமையும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கவிதை வரிகள்: தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதமென்னும் இந்த உடலை ஈந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம். சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில சுரோதிதம் சேர்ந்து உருவாய் வந்த முகப்பினையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன்னினைவால் நாடுவதே மோகமாகும் என்று சாமிஜி இந்த 8 வரிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. கணவன் மனைவி இருவரும் அவர்களுடைய உடலமைப்பு, உயிரமைப்பு, அறிவினுடைய அமைப்பு இவற்றிற்கு தரத்திற்கு ஏற்றாற் போலத்தான் ஒரு குழந்தையின் உற்பத்தியானது உருவாகிறது என்று சாமிஜி இந்த வரிகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கணவன் மனைவி இருவரும் தன்னுடைய அந்த வினை பயனை ஏற்று இந்த ஒரு பிறப்பு எடுத்திருக்கிறாங்க. அப்போது சஞ்சித மூட்டை என்ற ஒன்று அவர்களுடைய விந்து நாதத்து வழியாக, தாய் தந்தை வழியாக அவர்களுக்கு பெற்ற சொத்து, அது ஒரு ரெக்கார்டட் கேசட். அதன் பிறகு பிறந்து உணர்வு தெரிந்த நாளிலிருந்து மேற்பதிவாக ஒரு பேட்ட பதிவு. இந்த இரண்டு பதிவுகளும் சேர்ந்து கணவன் மனைவி அவர்களுடைய உடல், உயிர், அறிவு அதுதான் அதனுடைய அந்த வித்து வழியாக வருது. ஒரு விதை இருக்குது, ஆழம் விதை இருக்குது, சின்ன விதை. அதில் எப்படி அதனுடைய முழு மரத்தினுடைய, தாய் மரத்தினுடைய எல்லா பதிவுகளும் அதில் அடங்கி இருக்கோ, அதுபோல் தாய் தந்தையினுடைய விந்துநாதத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு அனைத்தும் அது ஒரு ரெக்கார்டட் கேசட்டாக அந்த குழந்தைகளுக்கு வந்து விடுகிறது. இதை நாம் ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ளணும். சாமி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், குழந்தை பிராயத்தில் உணர்வு தெரிந்த நாள்லேயே இந்த உடலுக்கு உண்டான எளிய முறையிலான அந்த பயிற்சி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துடணும். அறிவு தெளிவாக இருக்கணும். அதற்கான ஒழுக்க பழக்கத்துக்கான ஒரு போதனைகளையும் பக்தி மார்க்கத்தில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதே இந்த ஞான மார்க்கத்தின் மூலமாக இந்த இரண்டொழுக்க பண்பாட்டினுடைய விளக்கங்களை குழந்தைகளுக்கு புரியும்படியாக கற்றுக் கொடுத்துடணும். 15 வயதில் அந்த குழந்தைகளுக்கு உயிர்நல பயிற்சியும் தியான பயிற்சியும் தற்சோதனைக்கான முழுமையான அகத்தாய்வு பயிற்சியும் பெற்றுவிட்டால் அவர்களுடைய அந்த உயிர் சக்தியானது, வித்து சக்தியானது தூய்மை பெற்றுடும். அப்போ உடலும் அவர்களுடைய அறிவும் அந்த இறையொத்த தன்மையான அன்பும் கருணையுமாக மாறி நிற்கும். அப்போ அந்த நிலையில் ஒரு ஆண் பெண் திருமணம் நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய அந்த வித்து சக்தி தெய்வீகமாக இருக்கும். அவர்களால் உருவாக்கப்படக்கூடிய அந்த குழந்தைகள் கருவுல திருவுடைய குழந்தைகளாக உருவாவார்கள். அந்த குழந்தைகள் தான் நம்ம தனி மனித ஒழுக்கத்திற்கும் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை அமைதிகளைக்கான ஒரு தெய்வீக ஒரு நிலையை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ முடியும். அப்போ நம்ம இதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ளணும். சாமிஜி விருப்பம் என்னென்னா, இது பள்ளி கல்லூரிகளில் பாடத்திட்டத்தில் குழந்தைகளுக்கு உலகம் முழுவதும் பாடமாகவே இது வரணும் என்று சொல்லி அவங்க விரும்பினாங்க. இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளில், யூனிவர்சிட்டிகளில் சிறப்பாக ஒரு 15 ஆண்டுகள் தொடர்ந்து நாம் இந்த வேதாத்திரிய கல்வியை போதித்து கொண்டிருந்தோம். இப்போது 1-2 ஆண்டுகளாக நாமே யூனிவர்சிட்டி அமைத்து சிறப்பாக இது செயல்பட்டு கொண்டிருக்குது. சாமிஜியினுடைய அந்த விருப்பமானது நிறைவேறி
இந்த உலகம் முழுவதும் பரவி நிற்கிறது. இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய விந்துநாதத்தின் மூலமாக தான் இந்த குழந்தை உற்பத்தியாகிறது என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து வாழணுங்க. அந்த தெய்வீக நிலையை மாற்றிக்கொண்டு வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.